2019 இறுதியில் தன் பயணத்தை கொரோனா வைரஸின் தாக்கம் இன்னும் 2021 உலகம் முழுவதிலும் இருக்கவே செய்கிறது. உலக பொருளாதாரமும் மக்களும் கொரோனா வைரஸின் கோர தாண்டவத்தில் உருக்குலைந்து போயுள்ளனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த மனிதனை வீட்டுக்குள் முடக்கி போட்ட பெருமை கொரோனா வைரஸுக்கே உண்டு. கொரோனாவினால் மாணவர்களின் எதிர்காலமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது. என்னதான் ஆன்லைன் கிளாஸ் என்றாலும் மாணவ பருவத்தில் வீட்டுக்குள் முடங்கி படிப்பது சவாலான ஒன்றுதான். கொரோனா வைரஸின் தாக்கம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. முதலாவது, கொரோனா வைரஸின் அறிகுறிகளை நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஒருவருக்கு காய்ச்சல் இருந்தாலோ அல்லது இருமல், சுவாசிப்பதில் சிரமம், தொடர் தலைவலி, உடல் வலி, வாமிட்டிங், இப்படிப்பட்ட சிம்டம் கொரோனா வைரஸின் அறிகுறியாக அறியப்படுகிறது. சரி, இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நோயாளிகளை நாம் வெறுத்து ஒதுக்க கூடாது. நாளை நமக்கும் அந்த நிலை நேரலாம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கொரோனா வந்தவருடன் உங்களுக்கு நேரடியான தொடர்பு ஏற்பட்டிருப்பின் 2 வாரங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. சிறு குழந்தைகள், வயதானவர்கள், உடல் பலவீனமானவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும் என்பதால் இவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இந்த வைரஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நிமோனியா, இருமல், மூக்கு ஒழுகுதல் போன்ற சளி அறிகுறிகள் உள்ள நபருடன் உள்ள தொடர்பை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கண்கள், மூக்கு, வாய் வழியாக இந்த வைரஸ் மனித உடலுக்குள் புகுந்துவிடும் என்பதால் அடிக்கடி உங்கள் கைகளை சுத்தமான தண்ணீர் கொண்டு கழுவுங்கள். வெளியே எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. சோஷியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கடைபிடியுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் உள்ளது. வைரஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். மக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே இம்மாத இறுதிக்குள் இந்த கொரோனா வைரஸை விரட்டியடிக்க முடியும். உங்கள் அலட்சியம் உங்களை மட்டுமல்ல, உங்களின் குடும்பம் மற்றும் நீங்கள் சார்ந்துள்ள சமூகத்தையும் பாதிக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டிய நேரம் இது.